காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 242 வேட்பாளர் இல்லாத வாக்காளர் இல்லாத தேர்தல். சபை தேர்தலுக்கு தகுதி பெறாதவர்கள் என்பதைத்தான் குடவோலை எழுதி புகை இடம் பெறாதவர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று எவரும் ஊகித்துவிடலாம். ஆனால் தேர்தலை ஏன் குடவோலை எழுதி புகுவது என்று சொல்லியிருக்கிறது என்பது மட்டும் ஊகிக்க முடியாததாக இருக்கிறது. குடவோலை என்ன, அது எழுதி புகுவது என்ன என்று புரியவில்லை. புரியாத இதையும் இரண்டாவது சிலாசாசனம் தெளிவாக புரிய வைக்கிறது. இப்போதுதான் அந்த நாள் எலெக்ஷனில் இருந்த ரொம்ப புதுமையான, அதாவது நமக்கு புதுமையாக தோன்றுவதான முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லப்போகிறேன். இதுவரை தேர்தல் விதிகளை பற்றி சொன்னேன். இனிமேல்தான் அந்த தேர்தல் எப்படி நடந்தது என்று அதன் ப்ரொசீஜரை சொல்லப்போகிறேன். இதிலே நூதனமான விஷயம் இருக்கிறது. வேட்பாளர்கள் என்பதாக சில பேர் போட்டி போட்டுக்கொண்டு தேர்தலுக்கு நின்று ஓட்டு கேட்பதென்பதே அப்போது கிடையாது. ஓட்டர்கள் என்று யாரும் போய் ஓட்டு போட்டதும் கிடையாது. இதனை இப்படி சொல்கிறாரே, இத்தனை நாளில் முடியரசு காலத்திலேயே ஜனநாயக தேர்தல் மெம்பரின் யோகியதாம்சம் என்றெல்லாம் நீட்டி முழக்கிவிட்டு கடைசியில் வேட்பாளர் என்று யாரும் போட்டியே பண்ணவில்லை என்றால் எப்படி, ஓட்டிங் என்றே ஒன்று நடக்கவில்லை என்கிறாரே என்றெல்லாம் தோன்றலாம். கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் யுத்தம் என்கிற மாதிரி வேட்பாளர் ஓட்டர் இல்லாத தேர்தலா என்று ஆச்சரியப்படலாம். பாரம்பரிய முறையில் இல்லாமல் ஜனநாயக முறையில் தகுதி பெற்ற எவரானாலும் தேர்ந்தெடுக்கப்படும் வகையில் தேர்தல் நடந்தது வாஸ்தவம். சமூக நலத்தில் கண்குத்தி பாம்பாக இருந்து வேட்பாளர்களுக்கு ஏகப்பட்ட யோகியதா அம்சங்கள் நிர்ணயித்திருந்ததும் வாஸ்தவம். ஆனாலும் நான் நிற்கிறேன் என்று அபேக்ஷா பத்திரம் தாக்கல் செய்து எவர் ஒருத்தரும் அபேக்ஷராக போட்டியிடுவதும் பிரச்சாரம் பண்ணுவதும் கிடையாது. அபேக்ஷகர் என்று ஒருவர் ஓட்டு கேட்டதும் கிடையாது. அதே மாதிரி ஓட்டர் என்ற ஒருவர் ஓட்டு போட்டதும் கிடையாது. பின்ன எப்படி தேர்தல் நடந்ததென்றால் சொல்கிறேன். சாசனத்திலேயே உள்ளதைத்தான் சொல்கிறேன்.